ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் இன்சைட் எட்ஜ். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்சைட் எட்ஜ் 2017 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வெப் சீரிஸ். பயங்கர கமர்ஷியலாகவும் கல் கிளாசிக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான தரமான வெப் சீரிஸ்னு தான் நான் சொல்லுவேன். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இருக்குது, சீசன் 2 வந்திருக்கு, பட் சீசன் 1 மட்டும்தான் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 35 minutes to 45 minutes வரைக்கும் இந்த எபிசோட்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஒரு எபிசோடுமே பயங்கர தரமாக அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்ஸோட ரிவீல் பண்ணி அன்பிரிடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேயோட பயங்கர மரண மாசாக கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெப் சீரிஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பெட்டிங், மணி பெட்டிங், இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. ஒரு டீமை எடுக்கிறதுலேருந்து, டீம் விளையாண்டு ஜெயிக்கிறதுலேருந்து வரக்கூடிய காசெல்லாம் எப்படி உள்ள வருது, வெளியே போகுது, பெட்டிங் எந்த இடத்துல நடக்குது, எந்த இடத்துல ஒரு இடத்துல மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர கமர்ஷியலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஆஃப் த ஸ்டேஜ் ஆஃப் கிரிக்கெட் ஸ்டேடியமில் என்னென்ன நடக்குதுங்கிறத ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக விஷுவலாக சொல்லியிருக்க ஒரு வெப் சீரிஸ் தான் இன்சைட் எட்ஜ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வெப் சீரிஸாக அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஐபிஎல்ல மேவரிக்ஸ், மும்பை மேவரிக்ஸ்னு ஒரு டீம் உள்ளே இருக்கிறாங்க. அந்த டீமோட ஸ்பான்சர்ஷிப் கேன்சல் ஆகுது, அதனால் புது ஓனர் ஒருத்தர் உள்ளே வந்து அந்த டீமை எடுக்கிறாரு. அவர் கூடவே அந்த பழைய டீமோட ஓனராக இருக்க ஒரு ஆக்ட்ரஸும் அந்த டீமை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வச்சு பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ணி, மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி, மணி பெட் பண்ணி, எல்லா படத்தையும் டபுள் ஆக்கி எப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது அங்கே ஐபிஎல்ல இருக்க மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் தெரிய வரும்போது அவங்க எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, இதில் மணி பெட்டிங்கில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, மணி எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகுதுங்கிறத ரொம்ப இன்டெப்த்தாகவும் ரொம்ப ப்ராப்பராகவும் கிளியர் அண்ட் கட்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ஹேபிட்ஸ் என்ன, கேஸ்டிசம் என்ன, சோசியலிசம் என்ன, பாலிடிக்ஸ் என்னங்கிறதையும், டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸில் இருந்து ஒரு ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது வரைக்கும் ரொம்ப கிளியரன் கட்டாக அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல வெப் சீரிஸ்னு தாங்க சொல்லுவேன். இந்தியாவில் டாப் 10 வெப் சீரிஸ் லிஸ்ட்டு போட்டால் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் டாப் 5 வரும் நான் அடிச்சு சொல்லுவேங்க. கிரிக்கெட்னாலே எல்லாரும் உயிர் கொடுப்பாங்க. அதுவும் கிரிக்கெட் பெட்டிங் பற்றி நடக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ்னால் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. அது மாதிரி நான் பார்க்காம இருந்து மிஸ் பண்ணதுனால தான் இதை உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கேப்டனே இல்லாமல் ஒரு டீம் எவ்வளோ கஷ்டப்படுது, ஒரு பாலில் ஒரு ரன்னில் ஜெயிக்கக்கூடிய மேட்சை எப்படியெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கிறதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சீட் எட்ஜ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வெப் சீரிஸ் தான் இந்த இன்சைட் எட்ஜ். ஸோ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பார்த்தாலும் இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தமிழ் லபிங் தான். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, கேட்குற அளவுக்கு ரொம்ப நாராசமான கெட்ட வார்த்தைகளோடு இருந்துச்சு. எல்லாமே 18+ தான். ட்ரக் யூசேஜ், ஆல்கஹால் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் செக்ஷுவலிட்டி, வைலன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ்லேருந்து எல்லா கண்டராவிக்கர்மமும் இதில் இருக்குது. ஸோ நாட் அ ஃபேமிலி வாட்சபிள் வெப் சீரிஸ், பட் தமிழ் டப்பிங் ரொம்ப ரொம்ப பங்கமாக பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இதில் நடித்து எல்லாரோட ரோலுமே நம்ம மனசில் ரொம்ப பர்ஃபெக்டாக நின்றுருக்கு. வே கோப்ரா எல்லாம் கிளாசிக் கல் கிளாசிக் வில்லனாக, அதுவும் ஸ்டைலிஷ் ரிச் வில்லனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காருங்கும்போது ரொம்ப ஹைலைட்டடான பெர்ஃபார்மன்ஸ், நோட்டபிள்னு கூட நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் ரோலில் கிரிக்கெட் பிளேயர்ஸாக நடித்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு ஸ்டைலும் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு யூனிக்னஸையும் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களே ஒரு கிரிக்கெட் பிளேயருன்னு நம்மளை நம்ப வச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல் பங்கம் பண்ணி மாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட்டையும் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு எபிசோட் முடியும் போதும் பயங்கரமான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை மறைச்சி வச்சிருக்காங்க. சர்ப்ரைசிங் எலிமெண்ட்லாம் பக்காவான இடத்துல பட்டு பட்டுன்னு வெடிச்சிக்கிட்டே தெரிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். எல்லாருமே அடிபட்டு மோதிக்கிட்டே தான் இருப்பாங்க. பணம் எப்படிலாம் விளையாடுது, ஒருத்த வாழ்க்கையில் எப்படிலாம் நாசமாக போகிறாங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி இந்த வெப் சீரிஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டோரி வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. கிரிக்கெட்டில் அதுவும் ஐபிஎல்ல பெட்டிங் சம்மந்தப்பட்டு மாட்டப்பட்டு சில காலங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு டீமை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இது உண்மை சம்பவம்னு எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. அப்படி சொன்னால் இந்த வெப் சீரிஸே பேன் பண்ணி விட்ருவாங்கிற ஒரு பிரச்சனையினால அப்படியே இதை மூடி மறைச்சி வச்சிருக்காங்க. பட் இதில் நடந்த 90% ஆஃப் ஸ்டோரி பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி தாங்க. எல்லாமே ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர்ஸ் டீம் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18+ ஆல்கஹால் கன்சப்ஷன் ஆகட்டும், ட்ரக் யூசேஜ் ஆகட்டும், வைலன்ஸ் ஆகட்டும், செக்ஷுவாலிட்டி ஆகட்டும், நியூடிட்டி ஆகட்டும், எல்லாமே அல்ட்ரா பங்கமாக ஓவராக பண்ணி வச்சிட்டாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற நமக்கே ஃபீல் பண்ண வச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நாட் அ ஃபேமிலி வாட்சபிள் வெப் சீரிஸ். 18+ கீழே இருக்குங்களும் சத்தியமாக பார்த்துறாதீங்க. கிரிக்கெட் லவராக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பெட்டிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெட்டிங் பண்ணக்கூடாதுங்கிற உங்களுக்கு ஒரு எண்ணமும் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்சைட் எட்ஜ் அமேசானில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வெப் சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் 8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.